ஓகே, இதை ரிக்கிங் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நார்மல் இதாக வந்து அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம லைட்டிங்கில் அதில் செட் பண்ணியிருக்கோம், அதெல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டரிங் செட்டிங்ஸில் இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் பேஸ்ட் லைட் செட்டப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஸோ டிலீட் பண்ணோன்னே இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹைப்பர் ஷெல்லில் லைட்ஸ் லைட்டில் போனோம் அப்படின்னா சில லைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைட்டெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துடலாம். ஸோ இப்போது இது இல்லாமல் ரெண்டரிங் செட்டிங்ஸில் மென்டல் ட்ரெயில் இதை வந்து நம்ம ப்ரீசெட்ஸ் வந்து லோடு ப்ரீசெட்ஸ் டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துறோம். ஸோ எந்த ஒரு செட்டிங்ஸும் இருக்கக்கூடாது, இப்போ செட்டிங்ஸ் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது நார்மல் எந்த ஒரு லைட் செட்டப் இல்லாமல் நார்மலாக ரெண்டர் ஆகும். இப்போ டிஃபால்ட் லைட் செட்டப்போட ரெண்டராது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ட்ரிக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அனிமேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அப்புறமா வந்து நம்ம ரெண்டரிங் பண்ணும்போது வந்து அனிமேஷன் வந்து பண்ணிக்கலாம். என்ன லைட் செட்டப் வந்து க்ரியேட் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆப்டிமைஸ் சீன் சைஸ் வந்து ஃபைலில் போயிட்டு ஆப்டிமைஸ் சீன் சைஸ். ஓகே, ஸோ எம்டியாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிடும். பார்த்திங்கன்னா 28 டிஃபார்மர்ஸ் வந்து டிலீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அது வந்து ரெஃபரன்ஸும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து ரிக்கிங்க்கு வந்து கொண்டு போய்க்கலாம். ஓகே.